அனைவருக்கும் வணக்கம். இன்று 14 ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது 40 அனுபந்தம் சத்சங்க வகையில் 45வது சத்சங்கம் சியுள் இன்று புதிதாக பார்க்கவிருப்பது 25. இதுதான் பார்க்க போகிறோம். 25வது செய்யுள் பார்ப்போம். வெண்பா: அகில உபாதி அகன்ற அறிவே அகம அறிவேது. அகில உபாதி அகன்ற அறிவு ஏது? அகம் அச்சிவமென்று அனிசமகத்தே அகலா தியானம் அதனால் அகத்தின் அகிலவா சக்தி அகற்று. அகிலவா சக்தி அகற்று. அகில உபாதி அகன்ற அறிவே தகமச்சிவமென்றனிச மகத்தே அகலான் தியானம் அதனால் அகத்தின் அகிலவா சக்தி அகற்று. அகிலவா சக்தி அகற்று. அதாவது இங்கு இருப்பது வந்து சிவம் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு பெரிய பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. இது இதுதான் இருக்கு. இருக்கிறதே இதுதான், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அதற்குள்ளேயே அதனுடைய மகிமை பொருந்திய பெரிய அருட்சக்தியானது பலவித சக்திகளாக வருகிறது. உயிர்களுக்கு உயிர்ப்பை கொடுக்கும் மனத்திலிருந்து அதற்குள்ளேயே ஒரு மனம் இருக்கின்றது. எதற்குள்ளேயே அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுன்னு சொல்லப்படுகின்ற அப்படியே உடனே இது ஒப்பிடப்படணும்னா நீங்க வந்து மனசுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. எதை விஷுவலைஸ் பண்ணிக்கணும்? ஆழ்ந்த உறக்கத்தை விஷுவலைஸ் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டா இல்லை இல்லை நீங்க, ஆனா அந்த தருணத்துல இந்த பிரம்மாண்டமான காணல் நீர் தோற்றமான இந்த பிரபஞ்சம், பல சக்திகளால் நிற்கின்ற இந்த பிரபஞ்சம், அதுல உயிரினங்களும் இருக்கு, ஜடப்பொருட்களும் இருக்கு, அண்ட பேரண்டங்கள் எல்லாம் இருக்கு. அப்பேற்பட்டதும் அங்க இருக்கா இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அவைகளுடைய இருப்பு நாம் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற நாம் ஆழ்ந்த இருக்கிறது உறக்கத்தில் இருக்கிறது எப்படி இருக்கும்? நமக்கு ஒன்றுமே பிரஜையே கிடையாது. உயிரினுடைய துடிப்பை நம்ம ஃபீல் பண்றது இல்லை, உடம்பை ஃபீல் பண்றது இல்லை, எண்ணங்கள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது, அந்நியத்தன்மை எதுவும் கிடையாது, தன்னுடைய அகந்தை தன்மையும் எதுவும் கிடையாது, புத்தி கிடையாது, மனம் கிடையாது, எல்லாம் கிடையாது கிடையாது. ஆனாலும் இந்த இல்லாதவைகள் கூட அங்கு அச்சொரூபமாவே, சொரூபம் அதன் பெயர் என்ன? ஆன்மா. ஆழ்ந்த உறக்கத்தின் பெயர் என்ன? ஆன்மா. அந்த ஆன்ம சொரூபமாகவே அது, அதுக்கு அந்நியமில்லாமல் இவைகள் இருந்து கொண்டிருந்தது. இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும் தன்மைக்கு இங்க என்ன பெயர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில்? சிவம். சிவம்னா என்ன? உச்சமான ஒரு மங்களத்தன்மை, மிக மிக உச்ச மங்களத்தன்மை, ஆஸ்பீஷியஸ்னஸ். இட் இஸ் த ஹோலியஸ்ட், இட் இஸ் த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ். அப்படி வந்து இருக்கும் ஒரு பொருள் மயமாக அதற்கு அந்நியம் இல்லாமல் இந்த எழுந்து கொண்ட நான் மூலமாகத்தான் வந்து கண்ணு மூலமா பார்க்கிறோம், காது மூலமா கேட்கிறோம், மனம் மூலமா சிந்திக்கிறோம், உடல் மூலமா அப்படியே கிளைமேட் எல்லாம் ஃபீல் பண்றோம். ஒண்ணுமே இல்லாத இடம் போல அனைத்தையும் தனக்குள்ளே, தனக்கு அந்நியம் இல்லாமல் அவைகளுடைய தன்மையை கூட உணருவதற்கு ஒரு தனித்தன்மை வேணும்.
அந்த தனித்தன்மையை வந்து நான் பாவம் தான் வச்சுக்கிட்டு வந்து மனிதனாக விழிப்பு நிலைக்கு வருகின்றது. எண்ணங்களுடனும் உணர்ச்சிகளுடனும் பழைய பதிவுகளுடனும். பழைய பதிவுகள் என்ன? பழைய பதிவுகள்னு ஒன்றும் கிடையாது. இங்க வந்து நம்ம வந்து எண்ணிலா காலமாக நிறைய நாட்களில் விழித்து தூங்கி கனவு கண்டு இதுவே வந்து இந்த சக்திகளினுடைய மறைப்பு. சக்தின்னு சொல்லப்படுற பிரபஞ்ச மனம் வந்து நமக்குள்ளாகவும் நம் மனமாகவும் நம்முடைய நான்பாவத்தின் மூலமாக உள்ளிருந்து உதிக்கும் இடத்திலேயே நம்மை மறைக்கின்றது. பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தின் உண்மையையும் பார்க்க விடாமல் வந்து மறைத்துக் கொண்டிருக்கிறது. அடப்பா மறைச்சுக்கிட்டு இருக்குங்க, அடப்பா மறைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த திரிபுர ரகசியத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, திரிபுர ரகசியம்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராஜகுமாரனை அவனை தியானத்துக்கு போக சொல்லி அவனுடைய சபாதி அனுபவத்திலேயே அவனை வந்து அவனுடைய மனத்துக்குள்ளேயே அவன் கனவு காண்ற மாதிரி என்ன பண்ணுவான், எங்கேயோ அழிச்சிட்டு போவாங்க. கிளியரா கனவுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, ஒரு குகைக்குள்ள போற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போனா பிரம்மாண்டமான ஆகாயத்தை கொண்ட பெரிய பிரபஞ்சம் இருக்கும், பெரிய பிரபஞ்சம் இருக்கும். அதுல எவ்வளவு வினாடிகள் இருந்தான்னு தெரியாது. இங்கே அவன் வருவான், திரும்பி வருவான். இப்ப இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம் வந்தது, அதுல அப்படித்தான். இதே மாதிரி முதல்ல நான் இதை சொல்லிடுறேன், எவ்வளவு வினாடிகள் இருந்தா எவ்வளவு மணித்துளிகள் நம்ம பூமியினுடைய கணக்கு பிரகாரம் இவன் அந்த சமாதியில இருந்து பெரிய பெரிய கேலக்சிஸ், மலைகள், சமுத்திரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வேற வேற ராஜாக்கள், வேற யாரோ இருக்கிறவங்க, அத்தனை பெரிய மக்கள் கூட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அந்த சமாதியிலேருந்து இவனை கலைச்சு இங்க எழுப்புவார். இங்க எழுப்பினா 12,000 வருடங்கள் கடந்திருக்கும் பூமியில, போருமா? 12,000 வருடங்கள். இந்த 2,000 வருடம் ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு, இதுவே நம்மளுடைய மன கற்பனை, எண்ணங்களின் கற்பனை. அதனாலதான் இங்க கம்ப்ளீட்டா சொல்றாரு இவர், அகலா தியான தியானம் அதனால் அகத்தின் அகிலவா சக்தி அகற்று. ஒரு சக்தியும் வேண்டாம், சிவசூத்திரங்கள்ன்றதுல வந்து அடிப்படையில வந்து தோற்றத்துக்கு அப்பால இருக்கிற ஆழ்ந்த விரக்கத்துல இருக்கிறத மாதிரி இருக்கிறது வந்து பரமசிவம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுவே வந்து சிவமாக இருக்கிறது, அந்த சிவம் வந்து தன்னுடைய சக்திகளாக இந்த பிரபஞ்சமாக எழுகின்றது அப்படின்னு லைனா வரும். சிவம் சக்தி, சதாசிவ தத்துவம், மகேஸ்வர தத்துவம், ஈஸ்வர தத்துவம், அப்புறம் மாயா தத்துவம், அப்புறம் புருஷன் பிரகிருதி அப்படின்னு லைனா போயிட்டே இருக்கும். 36 தத்துவங்கள் போகும். ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரமசிவம், அதுதான் வந்து அத்விதீயம், அதாவது கிட்டத்தட்ட 5வது நிலை, 4 கடந்து சிவமே 4வது நிலைன்னுவாங்க. சிவம் என்ன? துரியம்னுவாங்க. இது அத்விதீயம், இரட்டைகளை கடந்த ஒருமையே. எப்படி கரையில வந்து அலைகளும் நுரைகளும் நீர்க்குமிழிகளுமாக ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்ற கடல் உள்ள போக போக ஒரே தண்ணீர் பரப்பு தான், தண்ணீர் தண்ணீர் மயமாகவே இரண்டரை இருக்கின்றதோ அது போல வந்து அங்க பெரிய தன்மயம், தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது, அப்படி வந்து அங்க இருக்கு. அத போல இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இன்டர்ஸ்டெல்லார் படத்துலயும் அப்படித்தான் ஆகும். அந்த படம் எல்லாம் வந்து யூடியூப்ல கிடைக்கும் உங்களுக்கு, நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், அமேசான் அதெல்லாம் கிடைக்கும். இன்டர்ஸ்டெல்லார் படத்துல பாருங்க, கடைசியா வந்து நம்மளுடைய சனி கிரகத்தினுடைய நிலா பல மூன்ஸ்ல வந்து ஒரு மூன், அது பேர் வந்து டைட்டான்னு பேர். அந்த டைட்டான்ற மூன்ல போய் கடைசியில வாசம் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் அவங்க இன்டர்ஸ்டெல்லார்னு பேர், இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்னா என்ன, நம்மளுடைய கிரகத்துக்கும் அடுத்த கிரகத்துக்கும் வேறு மற்ற அண்டவெளியில் இருக்கும் அனைத்து கிரகங்களுக்கும் போகக்கூடிய ஒரு ஸ்பேஸ், அது ஆகாயம், இருட்டு மயம். ஸோ அங்கே வந்து இங்கேருந்து பூமியிலேருந்து அவங்களுக்கு வந்து
வழி காமிச்சு அவங்க போயிட்டு வராங்க. அப்போ போகிற விதம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை ஜஸ்ட் லைக் தட் கிடப்பாங்க. இவர் போகும்பொழுது அவருடைய அவருக்கே வந்து ஒரு 40-36 வயசு இருக்கும், அவ்வளோதான். ஒரு 10 வயது மகள் இருப்பா, அவள் வந்து அப்பா அவர் டாட்டா காமிச்சு அனுப்புவா. அவர் போயிட்டு வருவார். 36 அவர் என்ன ஆயிடுவாரு, 10 வயசு குறைஞ்சி 26 வருவார். அவர் இன்னும் சின்னவராக வருவார். கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வரா மாதிரி வருவார். அவர் பொண்ணு எப்படி இருப்பா, மோர் தென் 80 இயர்ஸ் கிழவியாக படுத்துக்கிட்டு இருப்பா. அவளை சுற்றி பெரிய சம்சாரம் நிற்கும். அதாவது இவர் பெற்ற பெண்ணே. ஏன்னா வந்து காலம் தேசம் எல்லாம் வந்து கணத்துக்கு கணம், இடத்துக்கு இடம், வேற வேற தன்மைகள் கொண்டவை. எல்லாமுமே பொய்கள், எல்லாமே மனக்கற்பனைகள். நம்ம மனம் பச்சை பொய். பகவான் இதை வந்து அற்புதமாக சொல்லியிருக்கு. மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்று இல்லை முந்திப்பற, மார்க்கம் நேராகும் இது முந்திப்பறன்னு ரொம்ப அற்புதமாக பகவான் மகரிஷி ரமண மகரிஷி சொல்லியிருக்கார். மனத்தின் உருவை மறவாது உசாவ, மறத்தல் வந்து ரொம்ப உத்தம சாதகம் தான். மறக்காம அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்களாம் நினைக்கலாம், உள்ள பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, திருப்பி திருப்பி என்னுடைய விவகாரங்களுக்கு தானே நான் முழிச்சுக்கிறேன், என்னுடைய விவகாரங்கள் மயமாக தானே நான் எண்ண ஓட்டங்களில் இருக்கேன், உணர்ச்சிகளில் இருக்கேன். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குன்னா, இது இல்லாத இடத்துல என்னென்னவோ இருக்கு. ஒரு எண்ணம் நீங்கள் நன்றாக பார்த்து அதை கடந்து நின்றீர்களானால் பிரம்மாண்டமான சிவம் அங்கே இருக்கு. பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு மயமான உன்னதமான மங்களத்தன்மை அங்கு குடிகொண்டிருக்கின்றது. அது என்னது, இது வந்து எண்ணம்னாலே நீங்க வந்து பிறவிக்கு வரீங்க, உடம்புக்குள்ள வரீங்க, உடம்புக்குள்ள வரீங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா முதல் லைன்ல இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அகில உபாதி அகன்ற அறிவே அறிவேது. அகில உபாதி எல்லாம் எங்க குடிகொண்டிருக்கு, இந்த உடம்பு மூலமாக நான் பாவம் என்ன பண்ணுது, மனத்தை வந்து டவுன்லோட் பண்ணுது, ஆஃப்லைன் மனத்தை டவுன்லோட் பண்ணுது. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு படத்தை வாங்குறீங்கன்னா பேசாம ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணி உங்க வீட்டுக்கு சேகரிச்சு வச்சுக்கிறீங்க. எல்லாருக்கும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களா இது பண்றீங்க. ஏன்னா ஆல்ரெடி யூ பெய்ட் த மணி, ஸோ இஸ் அலவிங் யூ டு பை ஆர் ரெண்ட் அப்படின்னு கேட்கறான். நீங்க யூ பாட் இட், ஸோ இட்ஸ் யுவர் காப்பி, யூ நீட் நாட் கோ அண்ட் சி அகெயின் அண்ட் அகெயின். You can simply download it anytime, you can watch it, that's all. It has been bought. அதே போல அகில உபாதி அகன்ற அறிவே இது. அகில உபாதின்னா உபாதின்னா உடல்கள்னு அர்த்தம். நம்ம சொல்லிட்டே இருக்கோம், என்ன சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆழ்ந்த வரக்கத்துல அறியாமையே ஒரு உடல் இருக்கு. அறியாமைன்னா என்ன, அங்க வந்து அதை கிரகிக்கிறதுக்கு, அதை கொள்ளுவதற்கு, ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் அதை கொள்ளுவதற்கு அங்களுக்கு உங்க தெரியாம போயிடுறது. வெறுமைன்னு நினைச்சுட்டு இருப்பீங்க, ஒண்ணு எண்ணம் இல்லாட்டி மயங்கி தூங்கி போயிடுறது. அந்த இடத்துல வந்து அந்த வெறுமையோ இன்மையோ, எண்ணம் இன்மையோ, உணர்ச்சி இன்மையோ அந்த இடத்துல இருக்கணும். அது தூக்கமா போறது இல்ல, பேசாம இருக்கணும், எண்ணம் இல்லாமல் இருக்கணும். தனியா உடல் உணர்ச்சி, நான் படுத்து கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கேன்ற உடம்பா கூட இல்லாமல், இல்லாட்டி அதை சார்ந்த எண்ணமாக இல்லாமல், அப்படியே அப்படியே வெறுமையோட சேர்ந்த தன்மை ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. எப்படி வந்து கரையை கடந்த பிறகு சமுத்திரத்துல வந்து நீர் நீர்மயமாக வியாபிச்சிருக்கோ, அதை போல அது எப்படி இருக்கோ, தூக்கமானது எப்படி இருக்கின்றதோ, அதுல எவ்வளவு நேரம் உள்ள வந்து அலட்டா முழிச்சுக்கிட்டு இருக்க முடியும். இதெல்லாம் அற்புதமான, இங்க வாழ்க்கையிலேயே நீங்க அனுபவிக்க வேண்டிய தருணங்கள். இதெல்லாம் எந்த புத்தகத்திலையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதெல்லாம் கடந்த விழிகள். நான் என்ன சொன்னாலும் வந்து உள்ள அனுகிரகம் இருந்தாதான் அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு என்ன பண்ணும், அது வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கும். இல்லாட்டி எண்ணமயமா இருப்பீங்க, இல்லாட்டி உடம்பு சுகமா இருப்பீங்க, இல்லாட்டி உடம்பை பத்தி ஏதோ நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா
உடம்புன்றது வந்து ஒரு இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நடுவில் நிற்கிற ஒரு சங்கிலிங்க, சங்கிலியினுடைய லிங்க் அது, தொடர்ச்சி. இங்க தொடர்ச்சியே அற்ற இது ஒரு கற்பனை உலகம். இது நம்மளுடைய உணர்ச்சி மயமான உடல், அதில் நான் பாவம் வந்து என்ன என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய உள்ள பலவிதமான எண்ணங்களை போட்டு 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 உலகத்துல இருக்கிறவங்களோட உறவுன்னு சொல்றது, பொருட்களை சொல்றது, படம் சொல்றது, அதை சொல்றது, இதை இதெல்லாம் வந்து எப்ப பாரு இம்சை. உத்தம சாதகர்களுக்கு எப்ப பாரு என்ன ஆசை இருக்கும், ஆளை விடுங்கப்பா, பிசிக்கலாவும் சைலண்டா இருக்கிறது கொடுங்கப்பா, யாரோ என்னவோ பண்ணிங்க எப்படியோ இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தனியா இருக்கிறது. அதுவும் அந்த தூங்க போற தருணங்கள். அப்ப யாரும் இந்த உலகத்துல உங்களை வந்து இதுவே பண்ண முடியாது. அதனால நீங்க உங்க உடம்புக்கு தான் டயர்ட்னஸ்ன்ற மாதிரி நீங்க தூங்க போறீங்க, தூங்கியே ஆகணும்ன்ற மாதிரி. அப்ப கூட எவ்வளோ நேரம் விழித்திருக்க முடியுமோ விழித்து, உள்ள அலர்ட்டா இருந்து அலர்ட்டா எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ. ஏன்னா அந்த அலர்ட்னஸ் ஒரு சொரூபம், அதெல்லாம் பார்த்து கழிக்காம இங்க வந்து கடக்க முடியாது. ஏன்னா வந்து பிரபஞ்சம் வந்து அந்நியமா எங்கேயோ வெளியில ஆகாசத்துக்கு, ஆகாசத்துல இல்லைங்க, நம்மளுக்கு முன்னால் முன்னாடி தெரிகிற, நம்ம ஊர்ல தெரிகிற, நம்ம கண்ட்ரியில தெரிகிற அந்த ஆகாசத்துல, அந்த பெயர்கள்ல இல்லை, அந்த இடங்கள்ல கூட இல்லை. அது எல்லாமுமே வந்து ஒரே ஒரு ஆன்மாக்குள்ள, அந்த ஆன்மாக்குள்ள நம்ம மனமா, மன ஆகாசமாவே பிரபஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நான் பாவம் தான் இந்த மன ஆகாசத்தை தொடர்ந்து தொடர்ந்து லிங்க் பண்ணுது. எப்படி வந்து உங்க மொபைல்ல கொடுத்துருக்கிற நம்பர் தான் உலகத்து நம்பர்ஸ் அத்தனையிலையும், அத்தனை மொபைல் நம்பர்ஸ்ல இருந்தும் உங்க நம்பரை கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு இந்த நம்பர் தான் காரணம். புரியுதுங்களா? உங்களுடைய 10 நம்பர் மீதி உலகத்தில் இருக்கிற 750 கோடி மக்களினுடைய 10 நம்பரால கான்டாக்ட் செய்ய முடியும். கரெக்டா? அவ்வளோ லோடு அத்தனை அங்க இருக்குல்ல, மொத்த மொபைல் உலகம், இன்டர்நெட் டேட்டா உலகம், போன் கால் உலகம், மீடியா உலகம், எல்லாமுமே அந்த ஒரு 10 நம்பர் மொபைலுக்குள்ள. அந்த நம்பரை டச் பண்ணிட்டுனா யார் டச் பண்ணாலும் 749 கோடியே 99,99,999 மொபைல் போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த கணக்கில் சொல்றேன், 750 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்க நான்பாவம் வந்து அந்த நம்பர்ல இருக்கு. இந்த நான்பாவம் எழுந்து இங்க சின்ன பின்ன மாறுதுன்றது தெரிஞ்ச கதை. அதத்தான் எடுத்த லைன்ல போடுறாரு பகவான், அகில உபாதி அகன்ற அறிவேது. தேடி பார்க்க கூடாதாப்பா. உபாதினா என்ன? உடல்னு சொன்னேன். உடல்னா என்ன அர்த்தம்? பரிமாணத்துக்கு கொண்ட ஒரு எண்ணம், பரிமாணம் கொண்ட ஒரு உணர்ச்சி. நீங்க ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் அப்படியே யோசிச்சுட்டே போறீங்க, இல்லாட்டி யோசிக்காம சைலண்டா கூட உள்ள இருந்தீங்கன்னா அந்த உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்ச்சி கூட வந்து நண்பாவும், அந்த உணர்ச்சி கூட பார்க்கணும், அது கூட நான்பா. அதுக்கு இருப்பு இல்ல. நீங்க இந்த பெரிய பிரபஞ்சமயமா இருக்கிற இந்த ஆகாயத்துக்குள்ள, உங்க ஊருக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க உடம்புக்குள்ள, உங்க மனசுக்குள்ள நீங்க அந்த உடல் உணர்ச்சியாக இருப்பது கூட பச்சை போய் அது வந்து இந்த பெரிய பிரபஞ்ச மனத்தின் இந்த சொன்னார் பார்த்தீங்களா, அகத்தின் அகிலவா சக்தி அகற்று, அகில அகிலத்தினுடைய சக்தி பூரா வந்து உங்ககிட்ட வந்து உடல் உணர்ச்சியாக வந்து இந்த சைடு உலகத்தோட உங்களை பின்னி பிணைய வைக்கின்றது, பிணைக்கின்றது, அற்ற வைக்கின்றது. அதனால தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், உணர்ச்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உணர்ச்சிகள் கிட்ட வந்து இந்த உணர்ச்சிகளுக்கு உள்ள, அதாவது சைலண்டா இருக்கிற உணர்ச்சியே பார்த்துக்கிட்டு இருப்பார் பகவான்லாம். இதெல்லாம் என்னுடைய அனுபவமும் சதா, நான் சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். நான் சும்மா இருந்தேன்னா கூட சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
எப்படி வந்து இது வந்து பேர்பட்ட பிரம்மாண்ட பவர் வந்து பேரிருப்பு பேரறிவு பேர் உணர்வு இங்கே எப்படி வந்து உடம்பா நினைச்சுக்கிட்டு இது வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார் நினைச்சுக்கிட்டு இருப்பார் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பார் ஒன்றும் இல்லைன்னா இங்கே வந்து ஏன் அந்த உணர்ச்சி வந்து மனமாக இருந்து மறைக்கணும் நான் பாவமாக ஏன் இருக்கணும் ஏன் அதுக்குள்ளே நான் குறுகணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா உணர்வில் இல்லைன்னு அர்த்தம் அதனால நான் எப்போ உணர்வுலேயே இருக்குது பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு ஏன் இருக்கக்கூடாது இதில் என்ன என்ன இந்த உபாதின்னு சொல்லப்படுற எண்ணமாக இருக்கட்டும் உணர்ச்சியாக இருக்கட்டும் சைலண்ட்டாக இருக்கிற உணர்ச்சியாக கூட இருக்கட்டும் அதை கூட பார்த்தா சைலண்ட்டாக இருக்கிறவன் யாரும் இருக்க மாட்டான் ஸோ அந்த ஒலி கூட விழுந்துடும் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குற ஒரு பேச்சு மனத்தினுடைய பேச்சு கூட இருக்காது புத்தியினுடைய இது கூட இருக்காது அப்போ என்ன இருக்கும் பெரிய பொருளே இருக்கும் அது சிவம் அதற்கு ஒட்டுமொத்தமா அந்த இடம் வந்து நான் தன்மை அடியோட கடக்கப்பட்டிருக்கும் எண்ணத்தெல்லாம் கடக்க ஆரம்பிச்சிங்கன்னாலே அற்புதமான பாக்கியம் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம் இந்த சசங்கங்களே உங்களுக்கு பெரிய பாக்கியங்க சத்தியமான பாக்கியம் சத்தியமான பாக்கியம் இந்த செயல்கள்லாம் கூட யார் பார்க்கறவங்க இருக்காங்க செயல் புஸ்தகம் வேணா வீட்டில் இருப்போம் கோடி கோடி புஸ்தகம் விற்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து யதார்த்தமாக ப்ராக்டிக்கலா ப்ராக்மேட்டிக்கா உண்மையா எப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை அதுக்கு தானே நான் சொல்கிறேன் எப்பவுமே வந்து உங்களையே தூக்கி உங்கள் மனம்ன்றத வந்து சல்லட கண்ணாக பார்க்குற ஒரு கண்ணு ஒன்று வந்து நீங்கள் இது பண்ணி சல்லட சொல்லுவாங்கல்ல சல்லட அப்படின்வாங்க மாவு சலிக்கிறதுக்கு அந்த மாதிரி சல்லடை கண்ணாக அது பூரா நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும் நம்ம மனத்தில் என்னத்துக்குங்க நான் இப்படிலாம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெஃபால் இந்த சத்சங்கமே உங்களுக்கு தேவையில்லை அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது இது பிறவியின் பாக்கியம் முடிக்க வந்தவங்களுக்கு தான் இந்த சத்சங்கம் கிடைக்கும் பார்க்க வைக்கும் இல்லாட்டி ஆயிரக்கணக்கான வீடியோஸோட கலந்து கிடந்து அப்படியே ஆஃப் பண்ணிடும் ஜென்மாந்திரத்துக்கு ஆஃப் பண்ணிடும் அப்படியே தெரிஞ்சா கூட எதுவும் புரியாது இன்னும் உள்ள சேரு மனங்களில் எல்லாம் ஏகப்பட்ட ராத்திரி போய் தூங்குற வரைக்கும் ஒரே இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் சச்சரவு உள்ள பயங்கள் பாதுகாப்பின்மை என்ன ஏதுன்னு தெரியாம இந்த எண்ணங்கள் போட்டு புரட்டுது உணர்ச்சிகள் போட்டு புரட்டுதுன்றதெல்லாம் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி யாருக்குமே தெரியாது இந்த சத்சங்கம் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வந்து செமுத்தியாக வந்து தெரிஞ்சிருக்கோம் எப்படி தெரிஞ்சிருக்கோம் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா ஆனால் அந்த சைடு ஆர்வத்தோடு மூழ்கிறதுன்னு ஒன்று இருக்குது அதனால தான் அட்வான்ஸ் போயிட்டே இருக்கார் பகவான் பகவான் வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு போகிறார் ஒரு அந்த பேரிருப்பு பேரறிவு பேரு உணர்வில் எண்ணங்களெல்லாம் கடக்க வைக்கிறாரு உணர்ச்சிகளை கடை வைக்கிறாரு எப்படி வந்து இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேஸில் பூமியினுடைய ஆர்பிட்டை விட்டே சூரிய குடும்பத்தை விட்டே போயிடுறாங்க இந்த ஸ்டார்னு சொல்லப்படுற சன்ஸ் ஃபேமிலி தி ஃபேமிலி ஆஃப் த சன் எஸ்யூஎன் அதை விட்டே கடந்து இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேஸில் போகிறாங்க அங்கே போயிட்டு எங்கேயோலாம் போயிட்டு எப்படியோ வரும்பொழுது நிஜமாகவே இதெல்லாம் நடந்துதானா சொல்கிறேன் அதாவது என்ன ஸ்பீடு அவங்க சொல்கிற ஸ்பீடு கிட்டத்தட்ட லைட்டுக்கு லைட் ஸ்பீடை விட ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 lakh kilometers 2 lakh 97,000 சம்திங் ஆடு அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ ஸ்பீடுக்கு கொஞ்சம் கம்மி அவ்வளோ ஸ்பீடில் போனாலே போயிடலாம் எல்லாம் சரசரசரசன்னு போயிட்டு வரலாம் வேறு டைப் ஆஃப் ஃபியூயல் வேறு டைப் ஆஃப் திங்ஸ் ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்தவங்களுக்கு என்ன இருக்குது ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆகுது ரிவர்ஸ் ப்ராசஸ்னா காலம் அப்படியே குறுகுது அவங்க 130 மற்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 70 வயசு எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கு ஆனால் இவருக்கு வந்து 10 வருஷம் கம்மியாக இருக்கு 36 வயசு போனவர் 26 வயசுக்கு திரும்புகிறாரு
அவருடைய 10 வயசு பொண்ணு, 36 வயசுல அவருக்கு 10 வயசு பொண்ணா இருந்தவ, ராக்கெட்ல ஏறும் பொழுது கை காட்டி டாடா காமிச்சவ, திரும்பி வந்து இதே பூமியில வந்து பாக்குறாரு. பார்த்தா அவளுக்கு 80 வயசு. ஸோ 70 வருஷம் கூடி இருக்கு, இவருக்கு -10 வருஷம் ஆயிருக்கு. ஆனா இவர் வந்து எத்தனையோ கோடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். அதுல ரிவர்ஸ் வேற, புரியுதா? இதெல்லாம் வந்து பௌதீக உண்மைகள். இதுதான் அகில உபாதி. பிரபஞ்சமே உடல்மயம். உடல்மயம்னா என்ன? சக்திகள் எல்லாம் உடல்மயம். என்ன சக்திகள்? விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச சக்திகளை தான் இவங்களும் சொல்றாங்க. சிவசக்தின்றது என்ன? 4 ஃபோர்சஸ் தாங்க. 4 விதமான விசைகள். என்னென்ன விசைகள்? புவியீர்ப்பு விசை, மின்காந்த அலைகள், வலுவான இது அணுவினுடைய விசை, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்சஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்சஸ், எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் குவாண்டம் பார்ட்டிக்கல்லையும் இருக்கு. ஒரு ஒரு புள்ளி ஆகாயத்தில் இவ்வளோ விசைகள் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இதை கடக்க வைக்கிறார் பகவானு. நானும் அதை வந்து இன்னும் டீப்பாக சொல்லி விஞ்ஞானத்தோடையே சொல்லி என்ன பண்ணுறேன், எண்ணத்தை கடந்தீங்கன்னா அகில உபாதிகளை கடக்கிறீங்கன்றேன். அதுலேயும் சும்மா இருக்கிற உணர்ச்சி பக்கத்துலையும் நில்லுங்கன்றேன். தூங்கும்போது கூட விடாதீங்கன்றேன். அதுக்குன்னு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஆனால் இந்த முயற்சி இல்லாமல் இருக்கவே கூடாது. இந்த முயற்சி சதா இருந்துகிட்டே இருக்கணும், சதா இருக்கணும். இந்த பூமி 2000 வருஷமே ஒரு காமெடி பீஸுங்க. அதனால அந்த அவங்க வந்து எத்தனையோ கோடி பேர் வந்து ஆன்மீக ஆன்மீகம் சொல்லி வந்துட்டு போயிருந்திருப்பாங்க. பட் சாரமே ஒன்றும் இல்லை. பகவான் கிட்ட சாரம் கிடைச்சது. புத்தர் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய மகான்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. அதனுடைய இதை அவ்வளவுதான் எடுத்து கொடுக்க முடியும். ஆனா அதுல குரூஷியலா போய் ஜீவன் முக்தி அடைகிற பதத்தை வந்து சர்வசாதனமா எடுத்து போட்டு உடைச்சிட்டு போனவர் நம்ம ரமண மகரிஷி. அதை இன்னும் ஷார்டன் பண்ணி நான் வந்து எல்லா விதமான எக்ஸாம்பிள்ஸோடையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து அந்த மீடியா சயின்ஸ்ல இருந்து பயாலஜில இருந்து என்ன சயின்ஸ், புத்தி மனோ என்னென்னலாம் இங்கே வந்து உலகத்தில் துறைகளாக இருக்கோ இந்த 2020ல் அத்தனை சயின்ஸையும் கொண்டு வந்து காமிச்சு நீங்கள் இந்த இது எல்லாமே மெசேஜஸில் வந்திருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் வந்து இந்த சயின்ஸில் முழுகி என்னென்னமோ கண்டுபிடிச்சிக்கிட்டு எங்கெங்கேயோ தங்களை மறந்து இழந்து இருக்காங்க விஞ்ஞானிகள் வரைக்கும். போருமா, நம்ம கடக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? 750 கோடி மக்கள் அங்க வந்து என்ன ஏதுன்னு தெரியாம, விசாரிக்க தெரியாம, இடம் எங்க, நான் என்ன பண்ணணுங்க, ஆன்மீகத்தில் என்ன பண்ணணும், இல்லாட்டி வாழ்க்கைக்கு தான் என்ன பண்ணணும், வாழ்பவன் தான் யாரு, இவனுக்கு அந்த சைட் போகணுமா இந்த சைட் போகணுமா, இந்த சைட்ல வந்து எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. விழிச்சதுலேருந்து இதுதான் நானா, எண்ணங்களு உணர்ச்சிகளு, நல்லா இருக்கே, ஜாலியா இருக்கே, 5 சென்சஸ் இருக்கு, நல்லா ஜாலியா போகுதே, கண்ணுக்கு நல்லா பார்க்கறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, அவன் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கான் என்னென்னவோ, மயக்கிற மாதிரி சினிமா படங்களும் அதுவும் என்னென்னமோ என்டர்டெயின்மெண்ட், விதமாக கலைகள், காது கண்ணுக்கு உடம்புக்கு வந்து போகம், பிறந்ததே வந்து ஆணும் பெண்ணும் புணர்றதுக்கு தான்ற மாதிரி இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு காமத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, யாருக்கு மோகம், எங்கே மோகம், ஏன் மோகம், ஏன் காமம், ஏன் கோபம், இதெல்லாம் எங்க அகிலமா சக்திகள்ல மாட்டிக்கொண்ட ஜீவன் தனி உயிரினம் அவனுக்கு இப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனாலதான் 750 கோடி மக்கள் இந்த 2000 வருஷம் எல்லாமுமே கனவு போல இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், 24/7 அப்படி ஆப்ஜெக்டிவா பார்க்கணும். இங்க பார்த்தா அங்க ஓவர். இப்போ இந்த 750 கோடி மக்கள்ல இப்படி அல்லல் படுகின்ற அந்த நிலைக்கெல்லாம் நம்ம ஆட்படலை இல்லை. ஏன்னா இது அப்படியே ஏர்லிஃப்ட் பண்ணுது இல்லை, இந்த பூமியை விட்டே ஏர்லிஃப்ட் பண்ணி நீன்னா யாரு? இந்த பூமியே வந்து மனம்தான், உன் எண்ண ஓட்டம் தான், உன் உணர்ச்சி தான். அதனால கிளம்பு, இதெல்லாம் விட்டு உள்ள போ, இன்னும் உள்ள போ அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அந்த முக்கியமான ஒரு முடிஞ்ச உபதேசமான கடவுள்ல அப்படியே எடுத்து எடுத்து காமிச்சுக்கிட்டு, இது எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட ஆனந்தம், ஆனந்த கடல் இல்லை இது.
எங்கேயோ வந்து செத்த பிறகு உடம்பு அது இப்பவே எண்ணெய் அழிஞ்சாலே அது உள்ள ஆளை காணும். எண்ணும் மனம் விழுந்தாலே ஒன்றும் கிடையாது. அப்புறம் அதுக்கு அடிப்படையாக ஏதாவது உணர்ச்சி கிணச்சி இருந்தால் அதெல்லாம் கூட ஒன்றும் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் விழுந்துடும், எல்லாம் விழுந்துடும். நான் பாவம் நகரும், ஆனால் அப்பவும் வந்து இந்த சச்சங்கத்தை விடாம பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த சூழலை அப்படியே இம்பை பண்ணிக்கணும். உள்ள ஒன் ஷுட் இம்பை. உங்க நேச்சராகவே ஆயிடணும். இந்த முயற்சியினுடைய விளைவு எப்படி ஆயிடணும், பண்ணி 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 இதுதான் என்னுடைய நேச்சர். சாதான் உள்ள இருந்துகிட்டு இருக்கு. கர்ப்ப கிரகத்துக்குள்ள கர்ப்ப கிரக மயமாகவே இருந்து கொண்டிருக்குது. ஆழ்ந்த வர்க்கத்தில் அங்கே வந்து விவரிக்க கூடாது, நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு சத்சங்கம் கேட்டேன், அதில் வந்து இது அந்த அளவுக்கு வந்து நுணுக்கம் 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 நுணுக்கம். அதுதானே உண்மையான அறிவையே கடந்த கழிப்பு. அதை தானே இப்போ சொல்றார், அறிவு ஏது அகில உபாதி அகன்ற அறிவு ஏது அகம் அச்சிவமென சிவமென் சிவமென் அனிச்சம் அனிச்சம் அனிச்சம்னா எப்பொழுதும் தூரத்தில் இல்லாமல் அதுவே. இது ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு மயமாகவே சமுத்திரத்தில் கரைஞ்ச கலந்த நதி போல தன்னுடைய பெயரையும் தன்னுடைய வடிவத்தையும் தன்னுடைய தனித்தன்மையையும், கங்கைக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், காவிரிக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், கோதாவரிக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், கிருஷ்ணான்ற நதிக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், துங்கபத்ரா துங்கா நேத்ராவதி ஷராவதி ஹேமாவதி ஏகப்பட்ட சவுத்துல நிறைய நதிகள். ஸோ இந்த மாதிரி எல்லா தண்ணிகளுக்கும் விதவிதமான ஒரு அந்த 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 மண் வாசனையோடு வேற மாதிரி அங்கே பெஞ்ச மழை அதை நதியாக மாற்றிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதெல்லாம் தனித்துவங்கள் அனைத்தும் போயிடுறது இல்லை. அந்த மாதிரி அகிலமா சக்திகளும் வந்து ஃபைனலாக முடிவடைகிற இடம் வந்து நம்மளுடைய எண்ணம். அங்கே வந்து தான் வந்து இவன் வந்து இதெல்லாம் உணராமையே அங்கேருந்து வருது ஆன்ம பொருளில் வந்து இதெல்லாம் வந்து சர்வசதனமாக உதிச்சுக்கிட்டு இருக்கு அகிலமா சக்திகளை. அதை இந்த நான் பாவம் இந்த நாள் வரைக்கும் ஆன்ம பொருள் இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்து வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து அது எடுத்து கொடுக்கப்படுகின்றது ஒரு மீடியா மூலமாக, ஒரு யூடியூப் மூலமாக, ஒரு ஃபேஸ்புக் மூலமாக. உடனடியாக யாரோ ஒருவர் இந்த பிரபஞ்சத்தில் நல்லா கழிச்சுக்கிட்டு இருக்கார். அண்ட் இஸ் எக்ஸ்பவுண்டிங் திஸ் டு எவ்ரி ஒன். ஏன் கொடுக்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லாரும் அந்த பொருள். இந்த மனமயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். அது பிரபஞ்சமா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், புதிய சூரிய உதயமா இருக்கட்டும், எல்லாம் மயக்கம். எதோட மயக்கம், நான் பாவத்தினுடைய மயக்கம். சோ இப்பயே ஏற்பட்ட அகில உபாதி அகன்ற அறிவு ஏது அகம் அச்சிவம் என்ற அனீச்சம் அகத்தே அகலா தியானம் அதனால் அகத்தின் அகிலவா சக்தி அகற்று. கம்ப்ளீட்டா பார்த்து தீத்துரு உள்ள என்ன நமக்குள்ள தேர் எக்ஸிஸ்ட் நத்திங் பட் தனியா ஒன்றும் ஒரு ஒரு சுட்டறி ஒன்றும் இல்லையே தவிர, சுட்டு அறிய செய்கின்ற உணர்ச்சி இல்லையே தவிர, எல்லாமாக இருக்கிற பெரிய பொருள் நிரப்பி நிறைவாக முழுமையாக இருக்கின்றது. அதை இங்கேயே வாழும் பொழுதே இந்த உடல்லையே அனுபவிக்கிற அளவுக்கு வந்து இந்த சத்சங்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ வந்து பதவுரைக்கு போயிடுவோம். அனைத்து கற்பனை தோற்றங்களும் நீங்கிய அறிவானது எதுவோ அகில உபாதி அகன்ற அறிவு எது அச்சிவம் அகம் என்று அனிச்சம் அந்த சிவம் நான் என்று எப்பொழுதும் இடைவிடாமல் உள்ளத்தில் சற்றும் இடையறாத தியானத்தின் முயல்வினால் அகத்தே அகலா தியானம் அதனால் அகத்தின் அகில ஆசக்தி அகற்று மனத்தின் ஆசை முதலான எல்லா பற்றுக்களையும் அகற்றுவாயாக போக்குவாயாக. இங்க வந்து அகலா தியானம், அகலா தியானம்னா என்ன, பார்வை அப்படியே ரிவிட்டடா எண்ணும் உள்ள பார்வை ரிவிட்டடா இருக்கணும், ஆங்கர்டா இருக்கணும்.
தூக்கத்துக்கு போறீங்க, நடுராத்திரி எழுந்துக்கிறீங்க, பாத்ரூம் போறீங்க, நினைவுகள் வந்தா அங்கேயும் ஆங்கர் ஆகும். ஆங்கரிங் வந்து இறங்கவே கூடாது. ஆங்கரிங்னா என்ன? நங்கூரம் பாய்ச்சின கப்பல் வந்து கரையை விட்டு போயிடாது இல்ல, காத்துனாலையும் அலைகள்னாலையும். அந்த மாதிரி உள்பார்வை ஆங்கர் ஆயிடுச்சுன்னா மனத்துல இறங்கவே மாட்டோம். மனமே கிடையாது. மனத்தை ஒழிக்கிறோம். ஒழிக்கிற ப்ராசஸ்ல டிசிப்ளின்டா பண்ணணும். நாளும் பொழுதும் இதுல ஊறணும், தோயணும். அனைத்து கற்பனை தோற்றங்களும் நீங்கி சுயமாக ஒளிரும் அறிவானது எதுவோ அந்த அறிவாகிய சிவத்தை, அந்த சிவம் நான் என்று எப்பொழுதும் இடையறாமல் உள்ளத்தில் சற்றும் மாறாத தியானத்தின் முயல்வினால் மனத்தின் ஆசாபாச பற்றுகள் அனைத்தையும் அகற்றி விடுவாயாக, போக்குவாயாக, அகற்று அகற்றுன்னு அவர் எப்படி சொல்றாரு, பகவான் எப்படி சொல்றாரு, எல்லாமுமே ஒரே டிஸ்டிங்டிவ் மார்க் தே கேரி. வாட் டு தே கேரி? தே கேரி தட் தே ஆர் ஆல் டைமென்ஷனல். ஏ தாட் இஸ் ஏ டைமென்ஷனல், டைமென்ஷனலி இட் அரைசஸ். ஏ ஃபீலிங் அரைசஸ் வித் டைமென்ஷன்ஸ், செல்ஃப் என்க்ளோஷர்ஸ். அது என்ன பண்ணுது? உங்களுக்கு வந்து உங்க உறவு, உங்க பையன், உங்க பொண்ணு, நீங்க, உங்களுக்கே ஏதோ ஒண்ணு, ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டாரு டாக்டர், பையனுக்கு இப்படி சொல்லிட்டாரு, பொண்ணுக்கு இப்படி சொல்லிட்டாரு, என்னவோ சம்திங், அவ்வளவுதான். என்ன ஆயிடுது? யூ ஷ்ரிங்க், ஒன் இஸ் ஷ்ரங்க். குறுகி போயிடுறோம்ல. இது வந்து இயற்கைன்னு தெரியணும். இது நம்ம நம்ம சொரூபம் கிடையாதுன்னு நல்லா தெரியணும். எப்போ அந்த தாக்குதல் வரும்பொழுது, நான் பாவத்துக்கு ஒரு டாக்டர் ரிப்போர்ட்டோ ஒரு விஷயமோ வரும் பொழுது அது தெரியப்படணும். இந்த எண்ணத்தின் மூலமாக நீன்றது வந்து உடம்பா குறுகி உணர்ச்சியில் நானில் உயிர் போற அளவுக்கு ஒரு பயம் வருவது எதற்கு? அதற்கு முன்னாடி நம்ம தெளிஞ்சிட வேண்டாமா? அப்சல்யூட்டா தெளிஞ்சிட வேண்டாமா? அதுதான் வந்து இங்க நடக்கணும். அதுக்கு என்ன, எப்போ வந்து அலர்ட்டா இருக்கிற ஒரு விசார பார்வை, விசார தியானம். நம்மளுடையது என்ன இது? நான் யார் வழின்றது என்னது? நான் யார் விசாரம்ன்றது என்ன? சதா உள்ளிருத்தல். மற்றவங்களுக்கு உள்ளா வெளியா எதுவுமே கிடையாது, விவரமே கிடையாது. உடம்பாவே உடம்பு வந்து எண்ணிக்கொண்டிருக்கின்றது. உடம்பு ஆசைகளுக்கும் போகங்களுக்கும் அலைந்து கொண்டிருக்கின்றதுன்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சுகபோகங்கள்ல. பட் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே, இருந்தா பரவாயில்லையே, ஒன்றும் இல்லையே, அடியோட எதுவுமே இல்லையே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தெளிவை அடைந்தவர்கள். சரிங்களா? விளக்க உரை. உபாதியற்ற சுத்த அறிவே இதயம். ஆத்மாவுக்கு வேறாக இதயம் இல்லை. ஆத்மாவும் இதயம், அதாவது சுத்த அறிவுனா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா வந்து நம்ம எண்ணம் கிடையாது, நம்மளுடைய நான்பாவ உணர்ச்சி கிடையாது, இரட்டை உணர்ச்சி கிடையாது. அது என்னது? அது தூங்கல. ஆனா நம்ம தூங்கினா அப்படியே ஒரு மயக்கம். ஏன்னா இந்த மனம் கூட, இந்த இரட்டைகளை சுமந்து கொண்டிருக்கும் நான்பாவம் மனம் கூட அங்க இல்லாமல் ஒன்றுமே அறியாமைனே பேர் அதுக்கு. எதை பத்தி அறியாம? சொரூப அறியாம இருந்தாதான் நம்ம இப்படி தூங்க முடியும். தூங்கக்கூடாதுன்னு சொல்லல, தூங்குங்க, தெரிஞ்சு தூங்குங்க. இந்த தூக்கம்ன்றது ஒரு பவித்திரமான உன்னதமான ஸ்தலத்துக்கு போறேன் அப்படின்ட்டு அதுல எவ்வளோ நேரம் நீங்க வந்து போய் படுத்த பிறகு கூட நீங்கன்ற அந்த வஸ்து நான் பாவம் இருந்துகிட்டே இருக்கும்ல. அது ஏதோ ஒரு உணர்ச்சி இல்லாட்டி இன்னொரு உணர்ச்சி, ஒரு பேச்சு இல்லாட்டி இன்னொரு பேச்சு, பேச்சுக்கள்லாம் கூட அடங்கிடும், அப்புறம் உணர்ச்சி மயமா இருக்கும். அந்த உணர்ச்சியில சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸை கூட பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, எத்தையுமே விடாதீங்க. அப்படியே தூங்கி போனீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா உன்னதமான கர்ப்ப கிரகத்துல போய் ஒடுங்குறீங்க. அது நல்லா வந்து உங்களை வந்து அரவணைச்சுக்கும். திருப்பி அடுத்த விழிப்பு நிலைக்கு ஆட்படும் அந்த நான்பாவ உணர்ச்சி எழும்பொழுதே வந்து தெளிவோடு எழுந்துப்பீங்க. இதெல்லாம் வந்து சுப்ரீம் பவர் கொண்டது. இதெல்லாம் பவர் பேக்ட் ஃபுல்லா. சரியா? உபாதியற்ற சுத்த அறிவே இதயம். உபாதி என்ன? எண்ணங்கள், உணர்ச்சிகள், உடல், பௌதிக உடல். இது மூலமா வெளியில போன காட்சிகள், நினைவுகள், மரப்புகள். இது எல்லாமுமே வந்து எல்லாமுமே மனம். ஆத்மாவுக்கு வேறாக இதயம் இல்லை. இதயம்ன்ற வார்த்தை வந்து சும்மா இதெல்லாம் வந்து எங்கேயோ போய் வந்து
இது மனம்னு சொன்னால் அது இதயம்ன்ற மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து உள்வெளியும் எதுவும் கிடையாது. இதயம் என்பது அகங்காரத்தின் தோற்றமாகிய தேகத்தின் ஒரு இடமல்ல. மனம் விசாரத்தின் மூலம் இதயத்தில் ஆழ வேண்டும். அதான் அதுதான் இப்போ சொல்கிறோம், விசார தியானம், பார்வை. அதுக்கு மேலே அந்த விசாரம்னா பெரிசாக உட்காந்துக்கிட்டு பேச்சு கிடையாது. பறை நிறைய புஸ்தகங்கள் மூலமாக சேகரித்த அறிவுகளை வந்து அப்படியே அலசி ஆராய்ஞ்சி பிஹெச்டியாக பண்ண போகிறோம், ஒன்றுமே கிடையாது. நாம் பரம்பொருளாக இருக்கும்போது என்னத்துக்கு பிஹெச்டி அது இதெல்லாம். ஆனால் இங்கே இருந்தால் அங்கே அவ்வளோ வலு, அதெல்லாம் வேற. மனம் விசாரத்தின் மூலம் இதயத்தில் ஆழ வேண்டும். அந்த அறிவே சிவம், அந்த சிவமே நான் என்று தியானிக்கும்படி சொல்லப்படுகிறது. உபாதி நாசத்தால் உருவான் முனிவன் என்று ஆன்மபோதத்திலும் கூறப்பட்டிருக்குது. உபாதி நாசம்னா என்ன? இந்த உடல்கள் நாசம், எண்ண உடல் நாசம், உணர்ச்சி உடல் நாசம், நான் பாவ தன்மை அற்று இருத்தல். அப்படின்னு ஒரு குழந்தை, இட் இஸ் அலைவ். யூ ஹவ் நோன் வாட் இஸ் அலைவ்னஸ், யூ ஹவ் நோன் வாட் இஸ் அவேர்னஸ், யூ ஹவ் நோன் வாட் இஸ் த ரியல் கான்சியஸ்னஸ் வித்தவுட் எனி ஃபார்ம்ஸ் ஆர் எனி திங் இன் இட். ஸோ அந்த மாதிரியாக ஒரு குழந்தைக்கு தெரியாமல் இருக்கு, நீங்கள் தெரிஞ்சு பண்ண போறீங்க. அதுதான் இங்க நான் என்னும் ஜீவ உபாதியை நீக்கிவிட்டால் மிஞ்சி நிற்பதான சுத்த அறிவே சிவஸ்வரூபமாகும். அந்த சிவமே நான் என்று கொஞ்சமும் மறதிக்கு இடம் கூடாமல். என்னென்ன இங்க விஷய வாசனை நிறைய இருந்தது வச்சுங்க, உடல்மயமான உடலினால் கற்பிக்கப்பட்ட மனத்தில் நிறைய விஷயங்கள்ல, போகங்கள்ல, ஆப்ஜெக்டிவா நிறைய படிக்கிறது இல்லை, சந்தேகங்கள்லாம் வந்துடும், குழப்பங்கள்லாம் வந்துடும். ஏன்னா நீங்க சசங்கத்தை விட்டு விலகினீங்கன்னாலே அங்க வந்து பாசி வந்து மூடிடும். சத்சங்க பலம்ன்றது பயங்கரமான பலம், பயங்கரமான தெம்பு. உங்களை வந்து அப்படியே ஆங்கர் பண்ண வைக்கும் அது, நங்கூரம் பயிற்சினா மாதிரி. ஸோ நான் இன்னும் உபாதியை நீக்கிவிட்டால் மிஞ்சி நிற்பதான சுத்த அறிவே சிவஸ்வரூபமாகும். அந்த சிவமே நான் என்று கொஞ்சமும் மறதிக்கு இடங்கூடாமல் உள்ளத்தில் தியானம் புரியும் சாதகனை விட்டு அவனது பாச பந்த வாசனைகள் அகன்று அழியும். இருப்பு இருக்காது, எந்த ஜெண்டரும் கிடையாது உங்களுக்கு, எந்த தனிமையும் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் நினைக்கணும், ஏன்னா பரமசிவனாகவே இருப்பீங்க, பரம்பொருளாகவே இருப்பீங்க. எப்படி காடு பற்றி எரியும் பொழுது அந்த தீயின் வெப்பம் தாங்காது கலக்கமுற்று உயிர் பிழைக்க தப்பி செல்ல ஓடும் பிராணிகள் தீயினிடமிருந்து மீள முடியாமல் அதில் மடிந்து போகுமோ, அதுபோல நன்கு வளர்ந்து ஓங்கி ஒளிவீசும் ஆத்ம விசார சக்தியாகிய அக்னியை தாங்காமல் உள்ளத்தில் அடங்கி கிடக்கும் சகல வாசனைகளும் ஞானாக்னியால் தைக்கப்பட்டு அழிந்து விடுகின்றன. பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர்னா எறும்பு கூட வந்து மடியுது இல்லை, அப்படியே இட் என்கல்ஃப்ஸ் இல்லை. சோ மெனி ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா, என்ன பச்சை பசேன்னு இருந்தால் கூட அவைகள் கூட பக்கத்தில் இருக்கிற மரங்களினுடைய தீயினெல்லாம் பொசுங்கி துளிர்ப்பே விட்டு போயிடுறதா இல்லையா. இங்கே வந்து என்னது இது, இங்கே வந்து ஒன்றும் இந்த மாதிரிலாம் உடனே வந்து ஹீட் ஏதோ உள்ள உற்பத்தி ஆகுது ஒன்றுமே கிடையாது. இது வந்து அப்படியே குளுமையான குளுமை. ஏன்னா வந்து யுவர் ஆல் பர்ஃபெக்ட்லி டைரக்டட். உங்களுக்கெல்லாம் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், கொடுத்துட்டுருக்கேன். அதனால இங்கே ஒன்றும் உள்ள வந்து நெருப்பு பற்றிக்காது எதுவும் கிடையாது. அதெல்லாம் சொல்ற, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க, உள்ள நெருப்பும் கிடையாது, ஹீட்டும் கிடையாது, உஷ்ணம் எதுவும் கிடையாது. என்னது இது? பார்வை. பார்வையில் என்னது? இதுக்கு வந்து வேலையை ஒண்ணுமா? ஒண்ணுமே விட வேண்டாம், வேலை இன்னும் எழுறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு தான் எதுவுமே மறதி கிடையாது, அதே மறக்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க இன்னும் வேலையில நீங்க தான் எக்ஸலண்டா இருப்பீங்க, கலைகள்ல நீங்க தான் எக்ஸலண்டா இருப்பீங்க. திருப்பி இதுக்கு வந்து பாயறதுக்கு அது கிடையாது, அது மாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கணும். தன் முன் காணப்படும் பொருள்களையே பார்த்து சீர்குலைந்து அலையும் மனம் ஆன்மாவில் நிலை பெறுவதற்கு அவற்றை காணும் தன்னை யார் என்று விசாரிப்பது ஒன்றே வழியாகும். தனக்கு முன் காணப்படும்ன்றதை விட முன்னு பின்னு எதுவுமே தெரியாத அளவுக்கு கலைஞ்சு கிடக்கு, மனமாக கலைஞ்சு கிடக்கு, மனம் இசைக்குள்ள கலைஞ்சு கிடக்கிறது. ஜீவன்னாலே இதுதான், அப்படியே ஒரு புரோட்டோடைப் மாதிரி. எப்படி ஒரு மொபைல் போன்ல பிக்சட் அப்ளிகேஷன்ஸ்,
ஃபிக்ஸட். நீங்கள் எதனா என்ன சார் அந்த இது இல்லையா, அது நாங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது இந்த ஆப்புன்னு கேட்டால், சார் அதுக்கு நீங்கள் அடுத்த மாடல் போகணும், ஹையர் வெர்ஷன் போகணும், என்ன அதுக்கு ப்ராசஸிங் ஜாஸ்தி வரும் அப்படின்னு எதன் சொல்லுவான். நீங்கள் 5000 ரூபாய் மொபைலில் இது வராது, சரி 10000 ரூபாய் மொபைல் அதுக்கு ஏற்றது ஒன்று சொல்லுவான். நீங்கள் வேறு எதானு கேட்டிங்கன்னா, இது 20000 தான், இந்த ரேஞ்சில் தான் சார் வரும் அப்படின்வான். அது போல் இங்கே பார்த்தீங்கன்னா, மா இங்கே வந்து இது என்னது நேச்சுரலாக மறைப்பு நடக்குது பிரபஞ்சமாக. ஒரு மனம் ஜீவனாக உள்ளுக்குள் வந்து உயிரை எடுக்க வைக்குதுன்னா, பௌதிக உடலை பிடிச்சிக்கிட்டு அந்த தோலை போத்திக்கிட்டு கலைஞ்சி கிடக்கிற தன்மை ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிருக்கு உடம்பா. அதுக்கு இறப்பு முடிவு இல்லை, ஏன்னா இறப்பில் பிரபஞ்ச மனமாக இருக்கு. எங்கே போவோம், இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வந்து எலக்ட்ரிக் சார்ஜில் நீங்கள் வைக்காம அத்தனை காலம் அங்கே இருந்தால் வந்து நிற்கும். எங்கே வந்து நிற்கும், உங்களுடைய அந்த மொபைல் கவர் இருக்குல்ல அந்த கம்பெனியில் தானே வந்து நிற்கும், அவங்களுடைய கண்ட்ரோல் ரூமில் வந்து நிற்கும் இல்லை. நீங்கள் ஆன் பண்ண வேண்டியது தான், வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டு வர 10% 5% டக 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 டகடகன்னு அத்தனை வாட்ஸ்அப் மெசேஜஸ், அத்தனை எஸ்எம்எஸ், அத்தனை கால்ஸ் வந்தது எல்லாம் வந்து குவியும் இல்லை சரசரசர. அதை போல் இங்கே வந்து உடம்பு மூலமாகத்தான் மனித பிறவியில் தான் அவனுக்கு இவ்வளோ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து, நான் கொடுக்குறது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை, நான் உணர்ந்தவைகள் இதெல்லாம் என்னுடைய உணர், நான் உணர்ந்து கடந்து இருக்கும் தன்மை. நான் சும்மா சொல்லிக்கிட்டு இல்லை, இது கதை இல்லை. ஒரே ஒவ்வொரு சசங்கத்துலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற ஒரு இதுன்னு நினச்சிக்காதீங்க. ஐ எம் நாட் ஹியர் டு ஃபீட் யூ வித் இன்ஃபர்மேஷன், தீஸ் ஆர் நாட் இன்ஃபர்மேஷன், தீஸ் ஆர் ஆல் வி, நம்மளை பற்றி. அதை லைட்டாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இங்கே. அதில் அந்த உடம்புலையோ அந்த உணர்ச்சியிலையோ அந்த எண்ணங்களிலையோ நம்மளை மறந்து அப்படியே காற்றாட்டு, இந்த காற்றாட்டு வெள்ளம்னு வாங்களே, அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை, அந்த காற்றாற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. அதனால தான் இங்கே வந்து இவங்க கொடுத்துருக்கு வந்து, தன் முன் காணப்படும் பொருள்களையே பார்த்து சீர்குலைந்து அலையும் மனம் ஆன்மாவில் நிலை பெறுவதற்கு அவற்றை காணும் தன்னை யார் என்று விசாரிப்பது ஒன்றை, தன்னை யார் என்று விசாரிப்பது தான், விசாரிக்கிறதுன்றது வார்த்தை கிடையாது, திருப்பி எண்ணங்கள்ல கிடையாது. எண்ணுபவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, உணர்ச்சி மயமாக இருக்கிறவனை பார்த்து நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுதான் படுக்க போற வரைக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான். கப்பலின் மேலே விரிக்கப்பட்ட பாய்மரம் எப்படி காற்றினால் அலைக்கழப்படுகிறதோ அது போல மனமும் வெளிமுகமாகும் போது பலவித உபாதிகளால் அலைப்படுகிறது. நங்கூரமானது ஆழ்கடலில் மூழ்கி பதிந்து நிலை பெற்றிருப்பது போல மனமும் இதயத்துள் ஆழ்ந்து நிலை பெற்றிருக்குமானால் வாசனைகள் அனைத்தும் அழிந்துவிடும். மனதை இதயத்துள் ஆழ்த்தி தியானத்தினால் சகல வாசனைகளையும் நீக்கும்படி கூறுகிறார் பகவான். இப்பாடல் தேவி காலோத்தரத்திலிருந்து மொழிபெயர்த்தப்பட்டு தமிழில் பகவானால் அருளப்பட்டது. இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நான் நிறைய சசங்கத்தில் வந்து ஸ்லைடெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பேன்னா, வந்து ஒரு பெரிய வட்டம் பிரபஞ்சம்னு போட்டிருப்பேன். பிரபஞ்சமே தோற்றத்துக்கு வந்திருக்கிற அகில மகா சக்திகள், உபாதிகள். உபாதிகள்னா என்ன, உடல்கள், டைமென்ஷனல். ஏன்னா ஆகாசமே டைமென்ஷனில் இருக்குது, அதுக்கே வயசை கண்டுபிடிச்சிட்டாங்க. வயசை கண்டுபிடிச்சதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் சாலிடாக அது ஒரு உடல் அப்படின்றத நிரூபிக்க முடியா இருக்குது விஞ்ஞானம், பௌதிக விஞ்ஞானம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்தூல உடல் தனி மனிதன் போல இருக்குது. அந்த ஸ்தூல உடல்னால தான் வந்து சூக்கும உடலான அதை இயக்குகின்ற சாஃப்ட்வேர் போல பிரபஞ்ச மனத்திலிருந்து நான் பாவம் டவுன்லோட் பண்ணிக்குது. நான், அதாவது நான் பாவம், புத்தி, மனம், இது மூணும் சேர்ந்தது சூக்கம உடல். இது எது வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காரண உடல்லேருந்து பிராணமய கோஷம் வரைக்கும் வருது. இந்த தேகம் மொத்தம் தான், 5வது கோஷம் மொத்தம் தான் தெரியுது, டைரக்ட்லி பர்சீவபிள், இட் இஸ் டேஞ்சிபிள். நம்ம உடம்புகள், உடம்பு இருக்கு இல்லையா, அன்னமயத்தினால சாப்பாட்டினால காட்டப்பட்டது. இந்த 5வது மொத்தம் நல்லா தெரியுது, இந்த 5வது மாதிரியே பிரபஞ்சமும் தெரியுது. ஆனால் பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்சமே மனத்திலேருந்து வருது. அந்த மனத்திலேருந்து நம்மளுடைய நான்பாவம் அறியாமையினால், எதை பற்றி அறியாம இந்த மாதிரி பிரபஞ்ச மனத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன், இந்த பிரபஞ்ச மனமும் பொய், வந்த நானும் பொய், எல்லாமே மூலத்தில் ஆன்ம பொருள் அப்படின்றது அறியாமை. அதனால அது காரணமாக என்ன ஆகுது,
தனக்கு ஒரு கீழ ஒரு ஏஜென்ட் மாதிரி புத்தி என்ன இதுக்கு போடுது. இந்த புத்தி எப்ப பாரு இருந்திருக்கு நம்மளுக்கு. புத்தியில தான் ஆசனைகள் எல்லாம் வந்து உட்காருது, சித்தத்துல வந்து குடிகொள்ளுது, புத்தியில வந்து குடிகொள்ளுது. அங்க உட்கார்ந்துகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வந்து யோசனை பண்றோம். ஒரு மறைப்புக்கு அப்படியே அடங்குறோம். அங்க வந்து நம்ம வந்து நம்மளை விட்டு கொடுக்கறது இல்ல, நம்ம சரணாகதி பண்றது இல்ல. சோ நிறைய தப்புக்கள் அங்கெல்லாம் நடக்கிறது. ஒரு உணர்ந்தவர் இருக்கும் பொழுது இந்த தப்புக்கள் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிடலாம். ஒன் கேன் ப்ளோ இட் அவே அண்ட் ஒன் கேன் லிபரேட் ஹிம்செல்ஃப். ஒன் கேன் ரியலைஸ் வாட் இஸ் ஃப்ரீடம். இது ஃப்ரீடம், இதுல இதையே பண்ணிட்டு இருக்கிறதா அங்கேயே கடை. திருப்பி லிபரேஷன்னா உடம்பு ப்ளோ ஆகுறது இல்லை. ஸோ உடம்பு சம்பந்தமே கிடையாது. அப்படியே சூக்குமங்களை ஒரு ஜென்மத்தில் முடிக்கும் பொழுது அந்த உணர்ந்தவரும் இருப்பார், உங்களுக்கும் எல்லா டேட்டாவும் கிடைக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய சர்க்கிளில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு நாளைக்கு அவர் வீடியோவாக பண்ணி போடும் பொழுது இந்த சர்க்கிளில் கொடுத்துருக்க டிபிக்ஷனும் அங்கே வரும். பிரபஞ்சமே வந்து பெரிய அகில மா உபாதிகள் சக்திகள். அந்த விரிவாக்கம் அங்கே உண்மை அறிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கம் வந்து காரண உடலா உள்ள அறியாமை மயமா இருக்கு. அந்த இடத்துக்கு இப்ப நம்ம போதிக்கிறோம், அங்கேயே சொல்றோம் தூக்கம் தொல்ல கூட விடாதீங்க, தூக்கம் தூங்குற வரைக்கும் உள்ள இருக்கும், எல்லா வேலைகள்லையும் கூட உள்ள இருந்துகிட்டே வேலைகளை பண்ணுங்க, எதையும் தவிர்க்காதீர்கள், எதையும் வந்து இன்பம்னு பிராண்ட் பண்ணாதீங்க, துன்பம்னு தவிர்க்காதீர்கள், எந்த இரட்டைகளும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து சாதக பாயிண்ட்ஸ். இப்படி நீங்க உள்ள போய் இருக்கும் பொழுது அந்த அறியாமை வந்து போகுது. அறியாமை போறதுனால புத்தி வந்து நிர்மலமாகுது, வாசனைகள் எரிக்கப்படுகின்றன. வாசனைகள் எறிவதால் எண்ணங்கள் எழாது. உலகம் வந்து தனி பொருளாக இருந்து நம்மளை பயமுறுத்தாது, பிறப்பிறப்பு பயமுறுத்தாது. இதெல்லாம் நடக்குது சரிங்களா. ஸோ இப்படி வந்து இந்த இதுவும் போட்டிருக்கேன். இதுவும் வந்து நாளைக்கு இவர் எடிட் பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த அளவில் வந்து நான் இன்றைக்கு வந்து இந்த சசங்கத்தை முடித்துக் கொள்ளுகின்றேன். நாளை சனிக்கிழமை 15ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு அருணாச்சல அக்ஷர மணமாலையில் நாம் தொடரவும் சந்திப்போம். நீங்க உடனடியாக விசார தியானத்தில் அப்படியே தோன்று எப்பவும் வந்து அலர்ட்னஸ், எப்பவும் உள் திரும்புதல், எப்பவும் உள்ளிருத்தல், இதுதான் நீங்க பண்ணியிருக்க நல்லது. முடித்துக் கொள்கின்றேன்.